எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சில்லுன்னு ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க சும்மா சில்லுன்னு இருக்கும் உடம்பு அதுவும் சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே இது போல் செய்து கொடுங்க ரொம்ப சுலபமாக பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு தான் செய்திருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பத்திரலாம் என்கிட்ட வந்து பார் இருந்துச்சு ஸோ அதை நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பத்து ரூபா ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இந்த பார் சாக்லேட் இல்லைன்னா ஆப்ஷன் தான் இது போடணுங்கிற அவசியம் இல்லை நார்மலாக கிடைக்கக்கூடிய எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒரு வாசத்துக்காக தான் நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் பதினஞ்சு பாதாம் ஒரு பாக்கெட் பிஸ்கட் இது கூடவே துருவுன்னு அந்த சாக்லேட்டு இது கூட உங்ககிட்ட அந்த சாக்லேட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சாக்லேட் ஒரு பாக்கெட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை கொட்டியாச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்க பாலில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாத்துலேயுமே நமக்கு ஸ்வீட் இருக்குது அதனால நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்ததும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் சுகர் சேர்த்து அதை நல்லா கலந்து விடுறேன் உங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கங்க இது நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஆல்ரெடி இந்த சாக்லேட் பாருங்கள் சாக்லேட்டு பிஸ்கட் இதெல்லாம் சேர்ந்ததுனால பால் பார்த்திங்கன்னா அப்படியே திக்காக இருக்கும் நீங்கள் கெவின்ஸ் மில்க் இந்த மாதிரி மில்க்லாம் நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி மில்க் ஷேக் மாதிரியே இருக்குங்க இப்போ ஒரு கிளாஸில் நம்ம லைட்டாக வந்து ஹர்சி சிரப் நான் ஊற்றுறேன் லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களில் ஊற்றி விட்டுட்டா அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் குடிக்க போகிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதுதான் பார்க்கவே அழகாக இருக்கும் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கூட அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிரும் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக அழகா இருக்கும்ன்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸிங் கொஞ்சம் இருந்துச்சு அதில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம் கிளாஸில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கையும் ஊற்றிக்கலாம் அப்படியே நம்ம கலக்கி விட்டுட்டு குடிக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ரிச்சான லுக் இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேலே கொஞ்சம் அழகுக்காக ஹரிசி சிறை போற்றிட்டு சாக்லேட் வந்து தோல் வந்து கொஞ்சமாக நம்ம போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்து கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம் பாய்